எப்படி அவ்வாறு கூறலாம்? சவுக்கை விளாசும் அமைச்சர் பிடிஆர் தரப்பினர். என்ன நடக்கிறது? திமுக அமைச்சர்களில் அதிக அளவில் கோடிகளை குவிக்கும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் என்று சவுக்குஷங்கர் கூறியிருப்பது தற்போது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. குறிப்பாக பிடிஆர் ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். திமுகவின் தற்போதைய அமைச்சரவையில் நிதித்துறையை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கவனித்து வருகிறார். மூன்று தலைமுறையாக அரசியலில் இருந்து வரும் பிடிஆர் குடும்பம் 1920 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பழனி வேல் தியாகராஜனின் தாத்தா பி டி ராஜன் 1952 நடைபெற்ற தேர்தல்கள் வரை அனைத்திலும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 1932 முதல் 1937 காலகட்டத்தில் அவர்தான் பொதுப்பணித்துறை அமைச்சர். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராகவும் பி டி ராஜன் ஓராண்டு பொறுப்பு வகித்தார். 1957 தேர்தலில் அவர் தோல்வியடைந்த பிறகு தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார். குறிப்பாக இந்த பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரது குடும்பத்தின் மூன்றாவது அரசியல்வாதியாவார். இவரது தகப்பனார் பி டி ஆர் பழனிவேல் ராஜன் 2006 இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பதவியேற்பை முடித்துவிட்டு சென்னையிலிருந்து மதுரைக்கு ரயிலில் திரும்பிக் கொண்டிருந்த சமயம் திண்டுக்கல் சென்று கொண்டிருந்த போது மாரடைப்பு ஏற்பட்டு ரயிலிலேயே உயிரிழந்தார். அப்போது அவரது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தார் பழனிவேல் தியாகராஜன். அப்போதுதான் இந்த தியாகராஜனை பலருக்கு தெரியும். அந்த அளவிற்கு அயல் நாட்டில் படித்த இவர் தமிழகத்தில் அதிகம் இருந்ததே இல்லை. இந்த நிலையில் 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அதுதான் அவரது முதல் அரசியல் படி. அப்போதெல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பார் எனவும் சட்டமன்றத்திற்கு அவர் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. அதுபோல திமுக நிகழ்ச்சிகள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்களிலும் அவர் அதிகம் பங்கேற்றதில்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் பிறகு கடந்த 2021 தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு நிதியமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இப்படி மூன்று தலைமுறையாக அரசியலில் இருந்து வரும் பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒவ்வொரு துறையிலிருந்து செல்லும் ஃபைல்களுக்கு 1% நிதி வாங்கி குவித்து வருகிறார் எனவும் அந்த 1% நிதியை தனது உதவியாளர் லக்குவன் மூலமாக வாங்குகிறார் எனவும் பகீர் தகவல் கிடைத்துள்ளது. சவுக்குஷங்கர் யூடியூப் இணையதளத்தில் நேர்காணல் ஒன்றில் இந்த தகவலை அம்பலப்படுத்தியுள்ளார். அந்த இணையதள நேர்காணலில் சவுக்குஷங்கர் கூறியதாவது, நான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை சந்தித்து பேசியுள்ளேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆதரவாகவும் இருந்துள்ளேன். அதற்கு காரணம், அவர் பாரம்பரியமான குடும்பம், பணக்கார குடும்பம், அவர் காசு வாங்க மாட்டார் என்பது போன்றெல்லாம் நானும் நினைத்து வந்தேன். காரணம், அரசியலில் இருப்பவர்கள் சிலர் சம்பாதிப்பதற்காக வருவார்கள், சிலர் அதிகார நோக்கத்தில் வருவார்கள். இவருக்கென்ன, இவர்தான் பரம்பரை பணக்காரராயிற்றே. தாத்தா காலம் முதலே சொத்து நிறைய உள்ளது. மதுரையில் பல இடங்கள் இவருக்கு குடும்ப பெயரில் உள்ளது. இப்படி இருக்கும்போது இவர் ஏன் காசு வாங்குகிறார் என்றெல்லாம் நினைத்து வந்திருக்கிறேன். ஆனால் அப்படி கிடையாது. எனக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பற்றி சில திமுக மூத்த அமைச்சர்கள் கூறுவது என்னவென்றால், தம்பி, அவர் 1% நிதி வாங்குகிறார். எந்த துறையிலிருந்து எந்த ஃபைல் சென்றாலும் அந்த ஃபைலின் மொத்த தொகையிலிருந்து 1% நிதியை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கொடுத்தால் மட்டுமேதான் வேலை நடக்கும். இது தற்பொழுது விதியாக உள்ளது. அப்படி கூட்டி கழித்து பார்த்தால் திமுக அமைச்சரவையில் இருக்கும் அனைத்து துறைகளின் கோப்புகளும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடம்தான் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பட்சத்தில் 1 கோப்புக்கு 1% நிதி என்றால் அனைத்து துறைகளின் எண்ணிக்கை மற்றும் அந்த 1% கணக்கு போட்டு பார்த்தால் திமுக அமைச்சரவையில் அதிக கோடிகளை குவித்து வருவது நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும்தான். இதில் சந்தேகமே கிடையாது. இதை நான் அடித்துச் சொல்வேன் என கூறியுள்ளார். இப்படி திமுக அமைச்சரவையில் அதிக கோடிகளை குவிக்கும் அமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்து வருகிறார். அதுவும் நிதித்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இப்படி 1% தனக்கு நிதி வேண்டும் என அனைத்து துறைகளையும் கட்டாயப்படுத்தி வருகிறார் என்ற தகவல் வெளியானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.